பாஸில் பிரபலமான கவின் திருமண செய்தி வந்து கடந்த ரெண்டு தினங்களாக வந்து பயங்கரமாக வந்து பேசும் பொருளாக வந்துகிட்ருக்கு சின்ன திரையில ஒலிபரப்பான பாஸ் அப்படின்னு நிகழ்ச்சி மூலிமா வந்து வேறு லெவலில் ஃபேமஸானதான் வந்து நம்ம கவின் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொகுப்பாளராக தன்னுடைய த தொடங்கிய கவின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறும்படங்கள் நடிக்க தொடங்கினார் இதன் மூலியமாக அவர் விஜய் தொலைக்காட்சியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒலிபரப்பான கனா காலம் காலங்கள் அப்படின்ற தொடரில் நடிகராக வந்து அறிமுகமானார் அதை தொடர்ந்து சரவண மீனாட்சி என்ற தொடரில் வேட்டையன் அப்படின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக தனக்குன்னு ஒரு ரசிகத்தை வந்து சேர்த்தார்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து அவர் மீனாட்சி மீனாட்சியை தொடரில் வேட்டையன் அப்படின்ற ஒரு இதில் வந்து வேறு லெவலில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்து வந்து பட வாய்ப்புகள் நிறைய வந்ததுன்னே சொல்லலாம் பட வாய்ப்புகள் வந்து பெருசாக அவருக்கு கை கொடுக்கலனாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பயணத்தை வந்து நிறுத்தமாக பண்ணிட்டு தான் சொல்லணும் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவினுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் பட்டாலமே இருக்குன்னே சொல்லலாம் பின் நட்புனா என்ன தெரியுமா அப்படின்ற படம் மூலியமாக ஹீரோவாகவும் அறிமுகமானார் இப்படி ஒரு நிலையில் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் இதே சீசனில் இவருக்கு லாஸ்ட்லி அவருக்கும் காதல் மலர்ந்தது இந்த சீசன் ஹிட் அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு காதல் வந்து ரொம்ப மலர்ந்ததுன்னு எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் அது இல்லை வேலைன்னு தான் சொல்லணும் ஆனால் இவர் அவர்கள் காதல் இருவருமே வெளிப்படையாக அறிவிக்காமல் இருந்தாங்க இருப்பினும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் எல்லாம் செய்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறது ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க தங்கள் காதலி ஒப்புக்கொள்ளவும் இல்லை மேலும் இருவருமே தங்கள் இருவருக்குமே செட் ஆகலை அதனால தான் பேசிக்கொள்வதுன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க இதனால் லாஸ்ட்லியாவை கவின் வந்து ஏமாற்றி விட்டதா லாஸ்லியாவின் ஆர்மியும் கவினையும் வந்து லாஸ்ட்லியாக ஏமாற்றி விட்டதார் கவினின் ஆர்மியும் சண்டை சண்டை போட்டிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில் கவினுக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாற்றி கவின் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணின் பெயர் மோனிகா இவங்க தனியார் பள்ளியில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க இவரைத்தான் கவின் ரகசியமாக காதலிச்சு வந்திருக்காரு இவர்களுடைய காதல் ரகசியமாக இருந்திருக்கு தற்போது இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ள இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே திருமணம் வருகிற இருபதாம் தேதி வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெற இருக்குது இப்படி ஒரு நிலையில் கவனின் திருமண செய்திகள் வந்து வெளியான பின்னர் லாஸ்ட்லேயே அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில புகைப்படங்களை பகிர்ந்துருக்காங்க இதை கண்ட இன்ஸ்டாகிராம் வாசிகள் பலரும் நீங்கள் ரொம்ப துரதர்சாலி இருபதாம் தேதி கவினு கல்யாணம் வந்துடுங்க அப்படி சொல்லி இருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் கவின் லிஃப்ட் டாடா போன்ற படங்களில் ஹீரோவை நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு படங்களையும் நல்ல வெற்றியை கண்டது கவினை போலவே லாஸ்ட்லேயே அவன் பாஸ்க்கு அப்புறம் நான் பல படங்களில் ஆனாங்க இவர் முதல் முதல் நடித்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் மாபெரும் தோல்வியை தழுவிச்சு அதனைத் தொடர்ந்து இவங்க நாயகன் நடித்த கூகுள் குட்டப்பன் படமும் தோல்வியடைந்தது என்றது குறிப்பிடத்தக்கது இது மூலியமா வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டாலுமே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கண்டென்ட் தான் அந்த டைம்ல ரெண்டு பேருமே காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கதை வந்து கூட பிக் பாஸாக இருக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது கவின் லாஸ்ட்ல வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே காதல் தோல்வி அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தான் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சா சரி தான் இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே